ஒரு திரைக்கதை எழுத நமக்கு என்ன தேவை ஐடியான்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு ஐடியாவை மட்டும் மனசில் வச்சுட்டு உங்களால் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட முடியாது ஐடியா கண்கிப்பாக அவசியம்தான் ஆனால் ஐடியாவுக்கு டைமென்ஷனோ டெப்த்தோ கிடையாது நீங்கள் திரைக்கதை எழுதணும்னா உங்களுக்கு ஐடியாவை தாண்டின ஒரு விஷயம் தேவை வெல்கம் டு புக் சிம்ப்ளிஃபைடு நான் உங்கள் ட்ரீம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் முதல் எபிசோடை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆர்டராக பார்க்கும்போது இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும் சரி ஐடியாவை தாங்கி நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால் ஆர்டர் சப்ஜெக்ட்னு பதில் சொல்கிறாரு ஒரு ஐடியாவை கிராமடைஸ் பண்ண உங்களுக்கு சப்ஜெக்ட் தேவை சப்ஜெக்டை நம்ம ஆக்ஷன் மற்றும் கேரக்டர்னு டிஃபைன் பண்ணலாம் கடை எடை பற்றியதுங்கிறது ஆக்ஷன் யாரை பற்றியதுங்கிறது கேரக்டர் சப்ஜெக்ட் இல்லாத ஒரு திரைக்கதை இல்லை ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக கதை எகைப்பட்டுறீனோ யாரை பற்றினோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம்னு ஆட்டர் சொல்கிறாரு உங்களுடைய திரைக்கதையோடைய சப்ஜெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்க்ரீன் பிளே பற்றினும் யாரை பற்றினும் உங்களால் சில வரிகள்லாம் சொல்ல முடியுமா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெண்டு பேங்க் கொள்ளையர்களை பற்றி கதை எழுத போகிறீங்கன்னு வச்சுப்போம் அவங்க ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க எங்கேருந்து வராங்க அவங்க பேக்ரவுண்ட் என்ன இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் குற்றங்கள் செஞ்சுருக்காங்க அவங்க அதெல்லாம் எதிர்க்காக செஞ்சாங்க திரைக்கதையோடைய முடிவில் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் திரைக்கதைக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் உங்கள் திரைக்கதையை நீங்கள் எழுத ஆரம்பிக்கும்போது உங்கள் சப்ஜெக்டை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் இல்லாத திரைக்கதை இல்லை உதாரணத்துக்கு நம்ம உத்தமில்லன் படத்தை எடுத்துப்போம் கதை மனோரஞ்சன்கிற ஒரு நடிகரை பற்றியது பிரெயின் டியூமர்னால் பாதிக்கப்படுற மனோரஞ்சன் தன்னுடைய குரு மார்கதர்ஷி கூட இணைஞ்சு அவருடைய கடைசி படத்தை ஒரு ஃபோக்லோர் காமெடி படமாக பண்ணணும்னு நினைக்கிறாரு அவரோட இந்த தான் கதையை நகருக்குது உங்கள் சப்ஜெக்டை உங்களால் சில வரிகளில் சொல்ல முடிஞ்சால் அடுத்து உங்கள் ஸ்ட்ரக்சரையும் ஸ்டோரியையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இதை செய்ய உங்களுக்கு சில பக்கங்கள் பிடிக்கலாம் உங்கள் மனசில் இருக்கிறத பேப்பரில் கொட்டுங்க உங்கள் கடையை பற்றின கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதை பற்றி எழுதுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கே நீங்கள் என்ன எழுகிறீங்கன்னு தெரியலைன்னா வேறு யாருக்கு தெரியும் நீங்கள் கிரைக்கடையை எழுகும்போது உங்கள் ஒவ்வொரு முடிவும் சாய்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும் எடுத்துக்காட்டுக்கு உங்கள் கேரக்டர் பேங்க் விற்கு வெளியே நடந்து வந்தால் கடை வேறு அதே அவர் பேங்கவிக்கு வெளியே ஓடி வந்தால் கதை வேறு சில சமயம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும்னு தோணும் ஆனால் எதை பற்றி எழுதுறதுன்னு தெரியாது நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை தேடி அலையிற அதே சமயத்தில் உங்கள் சப்ஜெக்டும் உங்களை கேடி அலைஞ்சிட்டு இருக்குமாம் கவலையே படாதீங்க அதை ஏதோ ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவீங்கன்னு ஆட்டர் சொல்கிறாரு ஒரு செய்தித்தாளில் இருக்கிற நியூஸையோ இல்லை டிவி பார்க்கும்போது கிடைச்ச ஒரு ஐடியாவையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமோ நம்ம மூவியோடைய சப்ஜெக்டாக அமையலாம் உதாரணத்துக்கு திரு வெக்ரிமாதனுடைய விசாரணைங்கிற படம் ஆட்டோ சந்திரகுமார் அவர்களுடைய லாக் நாவலை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது அதே மாதிரி அசுரன் படம் பூமணி அவர்களுடைய வெட்கைங்கிற நாவல கழுவி எடுக்கப்பட்டது சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கிய ஆலவன்தான் திரைப்படம் உலக நாயகனுடைய காயங்கிற நாவலை மையமா வச்சு எடுக்கப்பட்டது மணிரக்கணம் அவர்கள் இயக்கிய நாயகன் திரைப்படம் வரகராஜன் முதலியாருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் டைரக்ட் பண்ண வழக்கையின் பதினெட்டின் கீழ் ஒன்பதுங்கிற படம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது உங்கள் சப்ஜெக்ட் என்னன்னு நீங்கள் முடிவு பண்ண அப்புறம் உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இதுக்கு ரிசர்ச் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்ம திரைக்கதைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம ரிசர்ச்னு சொல்கிறோம் உங்களால் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கள் அதில் எந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறது எவ்வளோ பண்ணுறது இல்லை பண்ணலாமா வேணாமாங்கிறத உங்கள் கடை முடிவு பண்ணும் பல பேர் வேகான ஐடியாவோட திரைக்கடையை எழுதி துவங்குறாங்க இது ஒரு முப்பது பக்கங்கள் வர வேணால் வேலை செய்யும் அதுக்கு அப்புறம் எல்லாமே பிரச்சனை தான் உங்களுக்கு அடுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது கடை எங்கே முடியும்னு தெரியாது இது உங்களை கோவத்துக்கும் குழப்பத்துக்கும் மன உணர்ச்சலுக்கும் ஆளாக்கும் ஸோ ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஃபீல்டு சொல்கிறாரு திரைக்கடைக்கு சப்ஜெக்ட் எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஆனால் சப்ஜெக்ட்டுங்கிறது இது மட்டும் இல்லை அடுத்த எபிசோடில் ஒரு திரைக்கடைக்கு ரிசர்ச் எவ்வளோ முக்கியம்னோ அதோடைய டைப்ஸ் பற்றியும் பார்க்கலாம் அதுவரை கேட்குங்க Just one of you. <sighs>